ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, குருப்யோ நமஹ. நமஸ்தே சுப்ரணாத்தம் காஞ்சி பீட்டம் சுரபூஜிதம் திவ்யக்யண வயசம் காஞ்சி ஜெகத்ரும் நமஸ்தே. அபார கருண சிந்தும் ஞானதம் சாத்ருபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதன்மகம். கலியுக தெய்வம் காஞ்சி மகான் என்கிற இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிவாருடைய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவம், அதுக்கு ஒவ்வொரு தலைப்பு. இன்னைக்கு அனுபவமே ஒரு புதுவிதமான அனுபவம் தான், அல்லாவாக தரிசனம். இஸ்லாமியர்கள்லாம் வணங்குற அல்லாவா மகாபெரியவா இருந்தாளா அப்படின்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியறதே இப்போ. ஹைதராபாத் அதில் அந்த காலத்தில் ஏசிசி சிமெண்ட் அதனுடைய பம்பிங் ஸ்டேஷன், அதில் வந்து மகாபெரியவா முகாம், அவர் எங்கெங்கெல்லாம் முகாம் இருந்திருக்காரோ. அதுக்கு பக்கத்தில் காக்னா அப்படின்னு ஒரு ரிவர் ஆறு ஓடுறது, அது வந்து அப்போ ஹைதராபாத்தில் இல்லை, அது ஹைதராபாத்லேருந்து கர்நாடகா பக்கம் வந்துடுது. அது அந்த இடத்துல ஒரு முகாம் இருந்தார். அப்போ வந்து அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பீமசேனப்பா கிட்டப்பா அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஞ்ஞாபனம் பண்ணார், என்னோட தோட்டத்துக்கு நீங்கள் வந்து விஜயம் பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் காலடி படணும் அப்படின்னு. இவர் சரி அப்படின்னு போனார். அவருக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்புறம் பேசலாம். ஏன்னா சாதாரணமாக கூப்பிட்டா போயிட மாட்டாரே, அப்போ ஏதோ இருக்கு அவரை பற்றி. ஆனால் அந்த பீமசேனப்பா கிட்டப்பாவுடைய தோட்டத்துக்கு போனார், அது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த தோட்டம் வந்து இவரை பார்த்தது அப்படி தான் எடுத்துக்கணும், பரமேஸ்வரன் இவர். இவர் அங்கேருந்து திருப்பி வந்தார். வந்துகிட்டே இருக்கும்போது வழியில் வந்து ஒரு ஒரு கடை ஒன்று பார்த்தாரு. அந்த கடை வந்து ஒரு இஸ்லாமியர் நடத்துகிற கடை. அந்த இடத்துல கொஞ்சம் நின்றார், நின்று அந்த இஸ்லாமியரை பார்த்தார். இவர் மகாபெரியவா பார்த்தார். அந்த இஸ்லாமியர் அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துட்டார், இருக்கிற வேலையை போட்டுட்டு ஓடி வந்துட்டார். வந்துட்டு இஸ்லாமியர்கள்லாம் தொழுகை பண்ணுற மாதிரி அந்த ரோடுலேயே தொழுகை பண்ணார் அவருக்கு மகாபெரியவா. அவர் இங்கேருந்து ஓடி வர்றதுக்கு முன்னாடி இவர் இங்கேருந்து ஏதோ அவர்கிட்ட சம்பாஷணை பண்ணியிருக்காரு. கூட நிற்கிறவாள்லாம் அவள் காதில் எதுலேயுமே விழல, இவர் ஏதோ வாயை அசைச்சாலும் பேசலாம், அசைக்காமையும் பேசலாம். மகாபெரியவா அப்படிங்கிறது பரமேஸ்வரன், இவர் அவர்கிட்ட என்னோ பேசியிருக்காருன்றது யாருக்கு தெரியும்? அதனால தான் அவர் ஓடி வந்தார். வந்து நமஸ்காரம், அவரை வந்து அவருடைய இதுபடி வழக்கப்படி அவருக்கு வந்து தொழுகை பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். அப்புறம் இவர் திருப்பி கிளம்பி நடந்து போயிட்டா. உடனே சாயங்காலம் ஆனவுடனே அந்த தரிசனம் போது அந்த இஸ்லாமியர் வந்தார். வந்துட்டு அவர் வந்தனம்லாம் பண்ணி அவர் பிரசாதம் பழம்லாம் வாங்கிட்டார். அப்போது அவர் மகாபெரியவா கிட்டே சொன்னால், நீங்கள் காலையில் நீங்கள் எங்கள் கடை வழியாக வந்தபோது எனக்கு அல்லாவா நீங்கள் தரிசனம் கொடுத்தீங்க, அப்புறம் என்கிட்ட உருதுல சம்பாஷணை பண்ணிங்க, அந்த அதே மாதிரி எங்கள் அல்லாவே என்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது. அல்லாவே நாங்கள் பார்த்தது கிடையாது, ஆனால் இப்போ நாங்கள் பார்த்துட்டேன் நான் அப்படின்னாரு. பெரியவா அதுக்கெல்லாம் சிரிச்சுட்டா ஒன்று பதில் சொல்லிக்கல. ஏன்னா இவர் என்ன பேசியிருக்காரு, உருதுல மகாபெரியவா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? இங்கேருந்து ஏதோ ஒரு வாய் அசைச்சாலும் தெரியும், புரியாது யாருக்கும், அசைக்கலைனாலும் பேசிட முடியும். மகாபெரியவா அப்படிங்கிறத பரமேஸ்வரன் அப்படிங்கிறத நிறைய இடங்களை காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி வருது, விஷயங்கள் வரதுனால தெரியறது இல்லைன்னு தெரியாமல் போயிருக்கும். அதனால் இவர் உருதுல சம்பாஷணை பண்ணியிருக்காரு, அதனால்தான். அது அடுத்தது வந்து இவர் உன்னுடைய மனைவி காலத்தில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிட்டா தெரியுமோ அப்படின்னு மகாபெரியவா சொன்னான் அந்த இஸ்லாமியர்கிட்ட. அவர் சொன்னார், ஆமாம்மா, அவன் என்கிட்ட வந்து சொன்னான், ஆனால் எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, அந்த தினப்படி வேலைகள்லாம் முடிச்சுட்டு தானே நான் வர முடியும், அதனால தான் எனக்கு இப்போ வர முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து அவர் ஒரு ஹிந்துக்கள்லாம் எப்படி நம்ம இது பண்ணுவாளோ அது மாதிரி கீழே வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் தான் மகாபெரியவா வந்து அவருக்கு பழம்லாம் பிரசாதம் கொடுத்தாரு, அவர் கிளம்பி போனார்.
இப்போ மகாபிரிவா தான் அல்லாவானா, மகாபிரிவா தான் எல்லாமே. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜெய ஜெய சங்கர ஹரிசங்கர மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.